ஸோ ஹை கீஸ் நான் உங்களுக்கு அந்த பானி சிந்திக்க நம்ம ஆஃப் சோல்ஸில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து அந்த அட்வான்சிங் சோல்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய அந்த பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்த ஒரு இந்த இந்த லெவலில் இருக்கும் நம்ம ஒரு அட்வான்ஸ் சோலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷலைசேஷன் தேர்ந்தெடுத்துருப்போம் உண்டான ஒரு சில முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஆர்வமான ஒரு விஷயம் இருக்குது மாஸ்டர் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த மாஸ்டர் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை தான் நம்ம வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்மளுடைய இது புது கான்செப்ட் ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் இது முன்னாடி எங்களில் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது ரொம்ப எளிமையாக புரியிற மாதிரி ஒரு இது வேணும்னா திரிசங்கு சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதை தெரியுமா விஸ்வாமித்திரர் வந்து திருசங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாக்காக ஒரு ஒரு அண்டத்தை உண்டு பண்ணி தருவார் அண்டம்னா என்ன யூனிவர்ஸே உண்டு பண்ணி தருவார் அதுக்கு பேர் திரிசங்கு சொர்க்கம்னு அந்த ஒரு கதை இருக்குது அதே தான் இங்கே ஏன்னா இங்கே என்ன இது வந்து ஒரு ஃபேஸ்டு மாதிரி ஒரு உலகம்னு ஒன்று உண்டு வண்ணுன்னு வச்சிங்களேன் அந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கணும் அந்த உலகத்தில் ஒரு மலை இருக்கணும் நதி இருக்கணும் அதுக்கப்புறம் நில அமைப்பு இருக்கணும் நல்லபடியான ஒரு காற்று அப்படிங்கிறது இருக்கணும் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்கள் அப்படிங்கிறது இருக்கணும் அது வந்து செடி குடியிலேருந்து எல்லாமே சின்ன மிருகத்திலேருந்து பெரிய மிருகம் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு உலகம் இதில் என்னென்னா இந்த ஆன்மாக்கள் இதில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்குவாங்க இப்போ நான் வந்து ஒரு மலை உண்டு ஓகே நான் அதில் தர்மசாலையாயிடறேன் மரமாட்டை உண்டு பண்ணுறேன்னா அதில் ஒரு தர்மசாலையாயிடறேன் ஒரு மிருகத்தை உண்டு பண்ணுறேன்னா அதில் தர்மசாலையாக ஆகிடுறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு திறமைகள் மட்டும் எடுத்துக்குவாங்க ஆனால் ஆட்கள் ஒரு லெவல் மீறியே போயிட்டாங்க சொடுக்கு போட்ட நேரத்தில் ஒரு யூனிவர்சியை உண்டு பண்ணிட்டாங்க பட் எனிவே நான் கம்பேரிசன்காக சொல்ல புரிஞ்சுக்குங்க இது புதுசு இல்லை நம்மளுடைய கலாச்சாரங்களில் பெற்ற என்ன சொல்கிறது இப்போ பழந்துன்னு கொட்டை கொட்ட ஆளுகள்லாம் நம்ம ஆளு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் சரி இப்போ இந்த மாஸ்டர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் இவங்க வந்து எப்படி ஒரு உலகத்தை உண்டு பண்ணுறாங்கன்னா முதல்ல நம்மளுடைய அறிவியல் சொல்கிறது கேட்டார் போல தான் ஒரு நெருப்பு பந்து போல் ஒரு உலகம் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து தனியணும் தனியும் பொழுது அந்த நில அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று உருவாகும் அந்த நில அமைப்பு உருவாவதற்கு நில அமைப்பு உருவானதுக்கப்புறம் உயிர் ஆதாரம் அப்படிங்கிறது உண்டான அந்த உஷ்ணம் அந்த சூடு அப்படிங்கிறது உருவானதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க சரிங்களா வந்துட்டு அந்த இடத்துல என்னென்னலாம் தேவையோ நம்ம சொன்ன மாதிரி தான் மழையும் மடுவும் தண்ணியும் காத்தும் மரஞ்செடி கூடியிலேருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அப்படி உருவாக்குறதுக்கு ஏதுவான வேலைகள் அப்படிங்கிறது பண்ணுறாங்க இப்போ இந்த ஒரு ஒரு பா ஒரு கேஸ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் அந்த கேஸில் பார்க்கும்பொழுது ஒரு ஆண் பெண் ஒன்றும் பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு குரூப்புக்கு போயிடுவாங்க பிகாஸ் அட்வான்ஸ் போகும்போது ஒரே சோல் குரூப்பில் இருக்க மாட்டாங்க வேறு வேறு தனியாக போயிடுவாங்க இந்த ஆண் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் அதாவது உயிர் உயிரோட்டம் இல்லாத ஆனால் உயிர் வாழ்வதற்கு ஏதுவான விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டு பண்ணுறது இவர் இந்த இந்த கேஸில் என்ன பண்ணுவாருன்னா மலை இருக்குது பார்த்திங்களா மௌண்டைன்ஸ் அதை உண்டு பண்ணுறது இவருடைய வேலை சரிங்களா அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாருன்னு இவருடைய சோல்மேட் ஆனால் அந்த அட்வான்ஸ் லெவல் போகும்போது அவங்க 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 ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சுருவாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வாழக்கூடிய உயிர்களை உண்டு பண்ணது அந்த பொண்ணுடைய வேலை அது எதுன்னா மிருகங்களில் தாவர வகைகள் சரிங்களா இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஒரு சின்ன ஜிஸ்ட்டுக்காக சொன்னேன் இப்படி பார்க்கும்போது புரியும் இப்போ டாக்டர் கேட்குறாரு டாக்டர் மைக்கில் நியூட்டன் புக்னுடைய ஆத்தர் உங்களுடைய ஒரிஜினல் சோல் சோல் குரூப்பில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னோன்னா இருபத்தி ஒரு பேர் இருந்தாங்க எங்களுடைய ஒரிஜினல் சோல் குரூப்பில் இப்போது அந்த ஒரிஜினல் சோல் குரூப்பை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னோன்னா பெருசாக பார்க்கறது இல்லை எல்லாம் அவங்க அவங்க அவங்கவுங்க ஸ்பெஷலைசேஷனுக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி அப்படியே பிரிஞ்சுட்டாங்க ஓல்டு குரூப் அப்படி ஒன்றும் பெருசாக ஆனால் இப்போ உங்களுடைய ஓல்டு குரூப்பில் இருந்து இப்போ உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு மூணு பேர் இருந்தாங்க அதில் ஒரு ஆள் வெளியே போயிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது இப்போ உங்களுடைய குரூப் இந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்குல்ல இந்த குரூப்பில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா எட்டு பேர் இருக்கும் மொத்தமாக இந்த எட்டு பேரத்தில் இப்போ இன்னொரு ஆள் கூட அடிஷனலாக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதிக்கி இதுதான் எங்களுடைய குரூப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய வேலை என்னவாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சுரல் டிசைன்ஸ் உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுடைய வேலை இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே வரப்போகிறீங்க அப்படிங்கிறதோ இல்லை இந்த இந்த ஸ்பெஷலைசேஷன் வரும்பொழுது ஒரு தனி ஒரு குரு வருவார் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் எங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தது பட் எங்களுடைய ஆன்மகுரு முதல்ல இருந்தே இருந்த ஆன்மகுரு பேர் எய்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் எங்களுக்கு பாடம் சொல்லி தந்துட்டே இருப்பார் அப்பப்போ திடீர் திடீர்னு பாத்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்பப்போ இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கும் இவர் எதுக்கிடா வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் தெரிஞ்சதில்லை அப்படின்னா இப்போ ஒரு சொல்கிறாரு எப்போ அது ரேண்டமாக வருவாரா அப்படின்னா எப்போவுமே வரமாட்டார் எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சுரல் பாடம் எடுக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரல் பீரியட்ஸ் எப்படி வந்து இந்த நில அமைப்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது உண்டு பண்ணுறதுக்கு உண்டான பாடங்கள் எங்களுக்கு வந்து எங்களுடைய குருவான ஹீரோ எடுக்கும் பொழுது மட்டும் அவர் இங்கே வருவார் அப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோன்னே அவர் வருவார் நாங்கள் இப்படி டிசைன் பண்ணுவோம் ஒரு பாட்டுக்கு ஒவ்வொரு மண் எப்படி பார்த்துட்டே இருப்பார் ஒரு சில நாள் வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் இப்படி பண்ணலை அப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு எப்படி இது பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா நீங்கள் எப்படி ஈடுபாடு கொண்டு தான் அதை பண்ணுறீங்களா அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறத அவர் வந்து கேட்பார் ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டு இருந்தது அப்போது நீங்கள் என்ன நினச்சிங்க டாக்டர்னு கேட்க நீங்கள் என்ன நினச்சிங்க என்ன பார்த்து ஒருத்தர் புதுசாக வந்து திடீர்னு இப்படி கேட்குறாரு என்ன ஏது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அப்படின்னா இவர் சொல்கிற அந்த சப்ஜெக்ட் சொல்கிறார் எனக்கு புரிஞ்சுது அந்த பாத்தக் அப்படிங்கிறவர் வராரு பொழுது ஓகே இவர் வந்து பெரிய ஆட்டக்காரர் தான் திறமசாலிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நான் கனெக்ட் ஆகிட்டேன் பட் ஸ்டில் அவங்க எதுக்கு வராங்க என்ன ஏது அப்படிங்கிறது எங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியல பட் அவங்க கூட ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கும் பாத்தாக்கும் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஆஃப்டர் ஒயில் அப்படின்னு என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படிங்கிறாங்க இந்த கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப்டர் ஒயில் எவ்வளோ தெரியுங்களா மூணு பிறவிக்கு அப்புறம் ஆன்மாக்களுக்கு நேரம் காலம் இல்லை அப்படிங்கிறது எந்த பிறகு இருக்கிறோம் ஆஃப்டர் ஒயிலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சான் எப்படின்னா மூணு அப்புறம் அந்த மூணு பிறவைக்கு அப்புறம் அந்த பாத்தக்கு வந்து இவங்கள இன்வைட் பண்ணுறாங்க அது மூணு பிறவின்னு சொல்கிறத விட ஆஃப்டர் ஒயில் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரிங்களா அப்போ இவங்கள வந்து இன்வைட் பண்ணுறாங்களாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அந்த பாத்த கீழே ஒரு சிலர் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு சில ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் டெம்ப்ரரியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கு வாங்களே அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க அப்போ இன்வைட் பண்ணும்பொழுது இவர் டாக்டர் என்ன கேட்குறாரு உங்கள் கூட யாராவது முக்கியமான ஆள் யாராவது வந்தாங்களா அப்படின்னா ஹியாந்த் அப்படிங்கிற ஒருத்தங்களை நாங்கள் கூப்பிட்டோம் பட் அவ வந்து வரல அப்படின்னோன்னா இந்த ஹியாந்த் அப்படிங்கிறது யார் அப்படின்னா என்னுடைய சோல்மேட்டு தான் அப்படின்ட்டு ஏன் வரல அப்படிங்கிற டாக்டர் கேட்குறாரு ஏன் வரல உங்களுடைய சோல்மேட்டுன்னு சொல்கிறீங்க சோல்மேட்டாக இருந்தாலும் கூட ஏன் வரல அப்படின்னு கேட்கும்பொழுது சி என்னுடைய வேலை என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ர கான்சன்ட்ரேட்டட் ஸ்ட்ரக்சுவல் ஒர்க்கு அதாவது திட சம்பந்தமான உருவங்களை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் கான்சென்ட்ரேட்டட் ஸ்ட்ரக்சுரல் ஒர்க் இது பண்ணுறது ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி குரூப்புக்கு போனேன் அப்போ ஹியாந்தனுடைய குரூப் என்னவாக இருக்குன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஒர்க்கெலாம் அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கில் உயிர் உருவாகுது பாருங்கள் அது அந்த தாவர வகைகள் அப்படிங்கிறது உருவாகுது பாருங்கள் அது வந்து உன் உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் கூட வர்றக்கு அப்படிங்கிறது விருப்பம் அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னொன்னே அப்போது ஒரு உயிர் உருவாகிறது சரி அப்போ அப்படி பார்த்தா டாக்டர் கேட்குற அப்படி பார்த்தா நீங்கள் வந்து மலை உருவாக்குவீங்க அந்த மலையில் வந்து இவங்களெல்லாம் மரம் செடி கொடி எல்லாத்தையும் இவங்க உண்டு பண்ணிடுவாங்களா அப்படின்னா சி மரம் செடி கொடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி தான் அப்படி மரம் வந்து முளைச்சி வந்துடாது அந்த மாதிரி கிடையாது அன் உலகத்தில் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இந்த அணுக்கூறுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மரம் வந்து இப்படி அப்படியே எப்படி எவல்யூஷன் அது அப்படி வளருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வளருதா அது ஃபைனல் இதுதான் இதுதானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நடக்கும் எங்கே வரணும் அப்படியே பூமிக்கு வருவாங்க பூமின்னா நம்ம பூமின்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி பல இடத்துல இவங்க இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கிரகம்னு நினச்சிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஒட்டுறவுக்காக பூமின்னு சொல்லிக்கிறேன் எனக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்போ பூமிக்கு வருவாங்க பூமிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு ஒரு இருந்து தான் அந்த மரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு பண்ணாங்க அந்த ஒரு அணுக்கூரை அந்த பூமியில் விதைச்சிடுவாங்க விதைச்சோன்னா அது என்னாகும் காலப்போக்கில் அந்த அணுக்கூறுகளினுடைய மாறுதல்கள்னாலேயும் எவல்யூஷன் ஸோ அதனால அது அப்படியே மரமாக வந்து வளரும் அதை வந்து அவங்க கண்ணோ கண்ணோட்டாமல் அதை வந்து பார்த்துக்கிட்டு அது வந்து சரியாக இது தான் அப்படிங்கிறது அவங்க பார்த்துக்கிறது அவங்களால நல்லது அவ்வளோ தான் ஸோ முன்னாடியெல்லாம் டெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் ஸோ மரத்தை வந்து அப்படியே விளைவிக்கிறது கிடையாது அதுக்குண்டான அந்த சோர்ஸ் அங்கே கொடுத்துருவாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வளர ஆரம்பிச்சு ஸோ இந்த மாதிரி தான் அப்போது நீங்களும் அந்த ஹியாந்தோ வந்து பிரிஞ்சுட்டிங்களா வேறு வேறு குரூப் அப்படின்னா பிரிஞ்சிட்டோம் தான் பட் ப பக்கத்தில் இருக்கிற குரூப் தான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுடைய பழைய ஆட்கள் எல்லாம் பார்ப்பதுண்டான் பெருசாக பார்க்க மாட்டோம் ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அடிக்கடி இப்போ இந்த வேலை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உண்டு அதில் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது நாங்கள் வந்து அந்த சிரித்து பேசி விளையாண்டு அந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ அடிக்கடி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரியெல்லாம் பார்க்கறது அப்படிங்கிறது உண்டு உண்மை தான் நான் அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ணுறது தான் இல்லைன்னு ஏன்னா பலாயிரக்கணக்கான வருஷமாக பலாயிரம் பிறவைகள் ஒட்டுக்காகவே நாங்கள் வந்து பிறந்து வாழ்ந்து எல்லாம் ஒட்டுக்காக இருந்திருக்கோம் ஸோ டக்குன்னு அப்படி பிரிஞ்சு வரும்போது ஒரு மாதிரி இருக்குது பட் தட் இஸ் ஓகே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே அவங்கவுங்க அவங்க அவங்க வேலையை இருக்காங்க அப்படின்ட்டு அப்போது அது கேட்குறாரு இந்த புது குரூப்பில் நீங்கள் இருக்கீங்களே இங்கே வந்து எதாவது போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது இருக்காண்ணே சா ஆன்மாக்களுக்குள்ள ஒரு காலத்துலேயும் இந்த போட்டி பொறாமை அப்படிங்கிறது கிடையாது எங்களுக்குள்ள என்ன ஓ இவ்வளோ அதிலிருந்தே ஒரு குரூப்புக்குள்ளே இருந்துருக்கோம் ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கோம்னு வச்சுங்களேன் அந்த கிளாஸுன்னா அந்த எங்களுக்கு பேசி சிரிச்சுக்குவோம் விளையாண்டுக்குவோம் கிண்டல் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் ஒரு ஜாலி மூடு ஒரு ஃபன் மூடு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவனை ஏதனா நான் முதல் பிறவையிலிருந்து பிறந்ததுலேருந்து நான் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறதான் வந்துட்டு இருக்கு இந்த கம்ஃபர்டபிலிட்டி இப்போ கொஞ்சம் வரமாட்டேங்குது பட் இருந்தாலும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து அப்படியே விளையாடுறதுக்கு ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் எங்களுடைய இப்போ வந்து குருவான அந்த பாத்தக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களை வந்து அந்த பழைய குரூப் மாதிரி ஒன்று சேர்க்கறதுக்கு அந்த ஒரு நல்ல கம்ஃபர்டபிலிட்டி கொண்டு வரக்கு அவர் முடிஞ்சளவுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்போது ஒரு சில வீக்னஸஸ் இருக்குது தான் செய்யுது அப்படின்ட்டு அப்போ டாக்டர் என்ன கேட்குறாருன்னா உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு தனியாக ஒரு 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 உருவத்தை உண்டு பண்ணணும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒன்று உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் தனிமையில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மைண்ட் வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கும் நான் வந்து டக்குனு அப்படியே உண்டு பண்ணிடுவேன் ஆனால் என் குரூப்பில் ஒரு ஆள் இருக்கான் சரியான தர்மசாலி மேட்ரு அதுதான் சரியான தர்மசாலி ஆனால் கூடவே ஒரு குழப்ப கூட அவன் வந்து அழகாக எல்லா ஒரு பூகோளத்திற்கு உண்டான எல்லா கட்டமைப்பையும் பண்ணி அந்த ஏர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அவன் கொடுத்துருவான் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னால் அனாவசியமாக இது இப்படி 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 இப்படின்னு சொல்லி அதை கா காம்ப்ளிகேட் பண்ணி கசமுசான் பண்ணி ஒரு உயிர் உருவாவதற்குண்டான சாத்தி கூறை இல்லாத அளவுக்கு அதை கொசமுசான் பண்ணி விட்ருவான் அப்புறம் திருப்பி அதை சரி பண்ணுறது போக வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி அவனோட இது இருக்குது ஸோ அதனால் ஒரு சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அவங்கவுங்க அவங்க தனியாக இது காட்டும்போது அந்த மாதிரி கொஞ்சம் இருக்க தான் செய்யுது பட் ஓகே வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் நாங்கள் கரெக்டாக ஒரு ஒரு காம்பைண்டாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்குன்னா ஒரு டைம் அப்படிங்கிறதுக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஸோ இப்போ டாக்டர் கேட்குறாரு இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா ஹவ் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேட்டால் ப்ளூ பிரிண்ட் தான் அந்த ப்ளூ பிரிண்ட் எங்கேன்னா வண்டைக்குள்ள இருக்கும் நம்மளுடைய யோகா வாசிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பதிவு இந்த இந்த வீடியோ வரும்போது அந்த பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல நாம் எப்படி உருவான இந்த உலகம் இந்த அண்ட சராசரம் எப்படி உருவாச்சுன்னு ராமர் கேட்கும்பொழுது வசிஷ்டர் சொல்லுவார் ஆதி பிரம்மாவனுடைய கற்பனையினால் உருவானது எல்லாமே இந்த கற்பனை வந்து உருவான இந்த உடல் அதனால் அதில் தங்கி இந்த உயிர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தானே மறுபடியும் கற்பனைகளை உண்டு பண்ணி கொண்டு இந்த மாய வளைக்குள்ளே அது இன்னும் ஆழமாக மாட்டிடுச்சு அதனால தான் இந்த பிறப்பிறப்பான சுழற்சி வருது இந்த அண்ட சராசரமும் உலகமும் வந்தது அப்படிம்பார் அப்போ அந்த ஆதி பிரம்மாவனுடைய கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது ஸோ புரியுதா உங்களுக்கு அதை அதை லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரியுது தெரியுமா நம்ம எப்படி வந்திருக்கோம்னு புரியுதா நம்மளை யாரோ ஒருத்தங்க உருவாக்கியிருக்காங்க இனியும் இன்னும் அடுத்தடுத்து சாப்டர்ஸ் போகும்போது இன்னும் உங்களுக்கு ஆச்சரியமான நிறைய தகவல்கள் இருக்குது எனவே அப்போது எப்படி இது உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்டால் வில் ஹாவ் அ ப்ளூ பிரிண்ட் நாங்கள் யோசிச்சிருவோம் ஃபர்ஸ்ட்டு ஓகே இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஆதி பிரம்மாவனுடைய கற்பனை இப்படி யோசிச்சிருவோம் இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து இது கொடுப்போம் எனர்ஜி கொடுத்து நாங்கள் வந்து அதை அப்படியே உருண்டு பண்ணுவோம் எங்களுடைய முந்தைய குரு எய்ரோ அவர் வந்து ஒரு கூட இருக்கும்போது பிட்ஸ் அண்ட் பீசஸ் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அந்த பீசஸ் மாதிரி இப்படி உருவாக்கியிருப்போம் இப்போ வந்து இந்த பாத்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு ப்ராப்பர் ஸ்பெஷலைசேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பீஸ் பீஸாக உண்டு வந்தது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு கம்ப்ளீட் என்டையர் ஸ்ட்ரக்சர் உண்டு உண்டான அந்த ஒரு திறன் அப்படிங்கிறத நாங்கள் இது பண்ணிக்கிறோம் எப்படி வேலை செய்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய எனர்ஜி லைட் எனர்ஜி அப்படிங்கிறது தான் தேவைப்படுது அப்படிங்கிட்ட அப்சுலூட்லி கண்டிப்பாக ஒளி இல்லாமல் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒளி தான் அந்த ஃபோட்டான்ஸ் எல்லாமே அந்த ஒளி அந்த ஒரு சக்தி மையத்தை வச்சு தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சராக நாங்கள் உண்டு பண்ணுவோம் அந்த சக்தி இதை வந்து ஒரு எனர்ஜி லைட்டை வந்து அதை என்ன பண்ணுவோம் கடினத்தன்மையான ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவத்தில் நாங்கள் உண்டு பண்ணுவோம் இவ்வளோ தான் மற்றபடி எல்லாமே எல்லாமே வந்து லைட்டு தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அந்த லைட்டுனால தான் கம்யூனிகேஷன் அதனால தான் எல்லாமே பாண்டாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் ஒரு சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது சரி நாங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கிடச்சிது இப்போ நானும் என்னோடய சோல்மேட் அந்த இன்தும் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பொண்ணு அவன் என்ன கேட்டா அப்படின்னா நீ வந்து ஸ்ட்ரக்சரல் இதுதானே பண்ணுறேன் நீ வந்து பெரிய திறமைசாலி தானே நான் நீ வந்து நம்ம முந்தைய ஒரு பிறவியில் வந்து இவங்க ஒரு வெளிநாட்டில் எங்கேயோ பிறந்திருக்காங்க அங்கே அப்போ கணவன் மனைவி தான் இந்த ஆம்பளை இருக்கார் பார்த்திங்களா இவர் வந்து இந்த கல் சிற்பமெல்லாம் கல் செதுக்கிற ஒரு திறன் வாய்ந்தவர் அப்போது நம்ம ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணோம்ல அந்த சர்ச் வந்து நீ திருப்பி உருவாக்கு நம்ம திருப்பி அங்கே போவோமே அப்படின்னு கேட்டோன்னே அவ்வளோதானே சரி ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சரி பண்ணுறேன் இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலில் வந்து பெரிய திறன் இல்லை ஆனால் இந்த உயிர் உருவாக்குறதுல ஒரு திறன் இருக்குது பட் இருந்தாலுமே வேனுக்கு ஒன்று வம்பளுக்கு இருக்குது நீயும் வா அப்படின்னு சரி வான்னு இவருடைய வேலை என்னென்னா இந்த பெரிய கட்டடம் ஒன்று கட்டுறது இந்த பொண்ணுனுடைய வேலை என்னென்னா சர்ச்சுக்குள்ளே வால்ட்டுன்னு ஏதோ வருமா வால்ட்டுனா ஒரு ஒரு சுரங்கம் பெட்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல வால்ட்டையும் அந்த கண்ணாடி இருக்கும் தெரியுமா சர்ச்சுக்குள்ளே அந்த கண்ணாடியில் ஓவியங்கள்லாம் போட்டிருப்பாங்க டிண்டட் கிளாஸ் அப்படிம்பாங்க அது உண்டு பண்ணுறது இந்த பொண்ணுனுடைய வேலை அப்போது இந்த பொண்ணு பாட்டுக்கு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரா நேராக அந்த எனர்ஜி வந்து இப்படி சாலிடாக அப்படி நேராக உண்டு பண்ணி இந்த செவருகள்லாம் உண்டு பண்ணுறாரு செவருகளை உண்டு பண்ணி இந்த கிராஸ் பீம் வரைக்கும் போட்டுட்டார் இதெல்லாம் வரைக்கும் ஓகே அதற்கு மேலே அந்த சர்ச்சில் இப்படி அரைக்கோள வடிவம் இருக்கும்ல இந்த டோ டோ டோம் அப்படிம்பாங்களேன் அரைக்கோள வடிவம் அந்த டோம் ஒன்று உருண்டு பண்ணும்போது இவர் கரெக்டாக அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அது ஒரு மாதிரி கச்சக்கச்சா நானோன்னு இவருடைய குரு பாத்தக் அவர் வந்து அது எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு சர்ச் அப்படியே காட்டி முடிச்சிட்டாங்க அப்போ டாக்டர் கேட்குறாரு இந்த சர்ச் வெறும் ஒரு கற்பனை தானே இது வெறும் ஒரு இலூஷன் இது ஒரு கற்பனை தானே அப்படின்னு சரி சி அப்படி தான் நீ பார்க்குறேன்னா அது அப்படி தான் ஆனால் இல்லைன்னாலும் அது இல்லைன்னு நீ என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல நான் எவ்வளோ நாள் அது இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அது அவ்வளோ நாள் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ அது அது காணப்பெயும் அவ்வளோதான் எனர்ஜி வில் கெட் அப்படி அப்படி டிசால்வ் ஆயிரும் அவ்வளோதான் ஸோ அது கற்பனைன்னு கிடையாது நான் வந்து அது உண்மைன்னு நினச்சி அது அங்கே இருக்கிற நாள் வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும் அப்படியே அந்த சர்ச் மாதிரி அது அப்படியே இருக்க தான் செய்யும் போதும் அப்படின்னு சொன்னால் அது வாட்டி காணாம போயிடும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா இப்போ நீ என்ன படிச்சுட்டு இருக்கே நீ பிளானட்ரி ஸ்டடீஸில் இருக்கே அப்படிங்கிறத தெரியுது என்ன படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாறைகளை வந்து எப்படி முழுமையான ஒரு உருவமாக உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து படிச்சுட்ருக்கேன் அதாவது மொத்த கிரகத்துக்குமே பாறையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன் ஸோ உன்னோடைய அட்டென்ஷன் முழுக்க முழுக்க எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டோப்போகிராஃபி டோப்போகிராஃபின்னா என்ன பூமியினுடைய அமைப்பு இந்த இது பூமி கடையில் இந்த மேண்டில் அதுக்கப்புறம் லோவர் கிரஸ்ட்டு அப்பர் கிரஸ்ட்லான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா பாறைகளுடைய ஒரு கிரகம் முழுக்க உண்டான அந்த அமைப்புகளை கம்ப்ளீட்டாக அந்த டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து முழுக்க முழுக்க படிச்சுட்டு இருக்கேன் நிறையா தப்பு பண்ண வேண்டியதாக இருக்குது நிறைய எனர்ஜிஸ் வந்து உள்ளே வரவும் போகவும் மிக்ஸ் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது பட் ஸ்டில் தப்பு பண்ணுறேன் ஸ்லோவாக தான் இருக்குது இருந்தாலும் ஆர்வமாக இருக்குது நல்லாயிருக்கு நான் இந்த திறனை வந்து நான் நல்லபடியாக வளர்த்திக்குவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ இந்த கேஸ் ஸ்டடி இந்த சப்ஜெக்ட் வந்து இதான் சொல்லி முடிக்கிறாங்க ஸோ யா இது யோகா வாசிஷ்டமாகட்டும் நம்மளுடைய மொத்த கலாச்சாரமாகட்டும் ஸோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இது கூட லிங்க் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரோ ஒருத்தர் படைச்சிருக்காங்க உண்மையாலுமே நிஜமாலுமே ஒரு ஒரு யாரோ ஒரு ஆன்ம நம்மளை படைச்சிருக்காங்க அது ஏன்னா வசிஷ்டத்தை சொல்லுவார் என்ன அப்படின்னு சொன்னால் வசிஷ்டர் சொல்கிறத காட்டிலும் இதுலேயே ஒரு இது இருக்கும் தெரியுமா ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்தோமா இல்லை இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் பார்த்தோமா தெரில ரொம்ப பழைய இது ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் தான் நினைக்கிறேன் என் ஒரு வேலை பார்க்கலனே என்டி டாக்ஸின்னு நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது அதில் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்னு ஒரு சாப்டர் கீழே வரும் அண்டங்கள் உருவாகுவது அப்படிங்கிறது யார் உருவாக்கணும் யாரோ ஒரு ஆதிய ஒருத்தர் உருவாக்குனதாகவும் அவர் தான் இந்த அண்டம் முழுத்துக்கும் ஒரு ஒரு கர்த்தாவாகவும் இருக்கிறதாகவும் அந்த ஆதினு சொல்லக்கூடிய அந்த கர்த்தாவே இன்னும் இந்த இறைத்தன்மையை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கூற்று அதில் இருக்கும் அப்போ அந்த ஒரு கர்த்தா தான் இந்த எல்லா சக்திகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த அண்டத்தை பொறுத்த மட்டும் அப்படின்ட்டு அப்போ அப்போ டாக்டர் ஒரு கேட்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களாம் நாம நிறைய பேர் இருக்காங்க நிறைய கர்த்தாக்கள் உண்டு நிறைய கர்த்தாக்கள் நிறைய படைப்புகள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க அந்த அந்த ஆதி கர்த்தான்னு சொல்லக்கூடியவரே இன்னும் இறைத்தன்மையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க நாம் அவங்க அவங்கையே தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கூற்று வரும் டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ நம்மளுடைய மூலர்புரான எடுத்துக்கோமே நம்மளுடைய ஞானியர்கள் எடுத்துக்கோ யார்னாலையும் வந்து அந்த முழுமை பெற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது யாரும் போகிறதில்ல அவங்க வந்து எல்லாமாவே மாறிடுறோம் அந்த எல்லாம்னு சொல்லக்கூடியது பறந்து விரிஞ்சிக்கிட்டே இருக்கப்போ நாமளும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருப்போம் நம்ம எல்லாம் ஆயிட்றோம் அப்படியே அந்த ஒன்றும் இல்லாத ஒரு தன்மை கூட நம்ம அப்படியே கரைஞ்சோம் அவ்வளோ தான் ஆனால் அது ஒரு தொடர்ந்து எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு ஒரு தொடர் மாறுதல் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது வசிஷ்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார்ல ராமர் கேட்பார் அப்போ சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் வசிஷ்டன் சொல்வார் அவங்க மூணு பேரும் ஜீவன் முக்தர்கள் அவ்வளோதான் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள் அப்படிம்பார் யா யா ஸோ என்னென்னமோ புஷ்புசாக ஒவ்வொன்றா தெரிய வந்துக்கிட்டே இருக்குது நல்லா மைண்ட் ஒரு மாதிரி அப்படியே செட்டில் ஆயிடுது அப்படியே கம்ப்ளீட்டாக அதெல்லாம் தெரிய 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 என்னடா இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது நைஸ் நைஸ் இதுதான் இன்னைக்கு உண்டான செய்தி நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் மதுரையும் தொடர்ந்து நினைத்திருங்கள் நான் அவங்க இடத்துல தண்டப்பானேன் நன்றி வேல்